சித்த மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம் இந்தியாவில் ஏழு தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. இந்த சின்னத்தை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். ஏழு தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பையும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருக்கும், என் பேர குழந்தைகளுக்கும், மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும், சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் இந்த சேலம் சிவராஜ் தாத்தாவின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 18 சித்தர்களும் ஞானிகளுக்கும் அடுத்தது இந்த சேலம் சிவராஜ் தாத்தாவுக்கு தான் இந்த சித்த வைத்தியத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் பேசுகிற நிகழ்ச்சி என்னன்னாக்க, குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பணுக்கள் இல்லை, இல்லற என்பதுக்கு ஈடுபட முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜும், பலகீனம், ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேஜும், இதுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குறேன். என்ன விளக்கம் அப்படின்னாக்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து செக்ஸ் அப்படிங்கிறது இங்கே மட்டுமல்ல உலக நாடுகளை கூட பார்த்தீங்கன்னாக்க, இந்த செக்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் கையில் எடுத்து பேச வரேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, மரணத்தை விட கொடியது காமம், மரணத்தை விட கொடியது காமம். புரியுதா உங்களுக்கு? கண்ணே தங்கம், என்னை பெற்ற தங்கம் உங்களுக்கு தான் கேட்குறேன், இது புரியுதா இல்லையா கவனமாக கேளுங்க. மரணத்தை விட கொடியது வந்து காமம். அதே போல் இன்னொன்று என்னன்னாக்க, தனி மனிதன் வாழ்க்கையில் திருந்த முடியாத விஷயம், தனி மனிதன் வாழ்க்கையில் திருந்த முடியாத விஷயம் ஒன்று காமம், இன்னொன்று கோபம். இந்த காமம் கோபம் அப்படிங்கிறத தனி மனிதன் திருந்த முடியல இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க, 60 வயசு 70 வயசில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, சின்ன வயசு குழந்தைங்கிட்ட தப்பு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவங்க பேரெல்லாம் கெட்டு குட்டிச்சவராகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வயசில் மூத்தவங்க அந்த தப்பு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. தப்பு செஞ்சதுக்கப்புறம் கவலைப்படுறாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பேர் ஊர் எல்லாம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாகி போச்சு அப்படின்னு கவலைப்படுறாங்களே ஒழிய, அதுக்கு முன்னே வந்து அந்த சிந்தனை வந்து வரதில்லை. அதனால தான் தனி மனிதன் திருந்த முடியாத விஷயம் காமம். அதே மாதிரி கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கோபத்தை வந்து அவனால் அடக்க முடியல. கோபம் வந்துருச்சு அப்படின்னா கத்தி எடுக்கிறான் வெட்டுறான், கத்தி எடுக்கிறான் வெட்டிடுறான். அதனால்தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் அமைதியை காக்கிறான் இல்லையா, வாழ்க்கையில் அமைதி காத்து மனசை கட்டுப்படுத்தி வரவனை அடைகிற சுகம் வந்து ஆணவத்தில் கிடையாது. மனசை கட்டுப்படுத்தி வர சுகம் இருக்கு இல்லையா, கட்டுப்படுத்தி வர்றதுனால அவன் அடைகிற சுகம் இருக்குல்ல, அந்த சுகம் வந்து ஆணவத்தில் கிடையவே கிடையாது, ஆணவத்தில் கிடையாது. அதனால் என் தமிழ்நாட்டு சொந்தங்கள், இந்த தாத்தா சொல்கிற நிகழ்ச்சியை கவனமாக நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். முதல்ல என்ன சொல்கிறேன், இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத விட இந்த ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியல, நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன். எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்க, கை பழக்கத்தில் ஒருத்தன் தவறு செய்கிறான்னு வச்சுங்க, ஏன்னா ஆண்டவன் படைக்கும்போது என்ன செய்கிறாரு, 13 வயசில் விந்த உற்பத்தி பண்ணி 25 வயசுலையும் சேர்த்து வச்சுக்க, அந்த 25 வயசுலையும் சேர்த்து வச்சுக்கிட்டது உன் அந்தியம் காலம் வரலும் நீ அந்த விந்த செலவு பண்ணிக்க, 35 வயசுனாலும் 45 வயசுனாலும் 60 வயசுனாலும் 70 வயசுனாலும் இந்த விந்த செலவு செஞ்சுக்கிட்டு உனக்கு நடவட பாவனை ஓடி ஆடுகிற தெம்பு உற்சாகம் மகிழ்ச்சி எல்லாம் கொடுத்து திருமணம் பண்ணி அதில் மனைவியை நல்லும் உள்ள சந்தோஷப்படுத்தி போதுமாங்கிற அளவுக்கு இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அதில் குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுத்து
அதில் வந்து சந்தோஷம் அடைஞ்சு வாழ்க்கை பூரா நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்குற விந்து கட்டுப்பாடை உனக்கு விவரம் தெரியல, அதனால் என்ன பாதிப்பு வரும்னு தெரியல, அதனால் இந்த தப்பு செய்ய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, எல் மாநில ஜென்மத்தில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் என் மகள் போன்ற தெய்வத்தையும் சரி என் மகன் போன்ற வாலிபர்களையும் சரி ஆண்டவன் பேர் சொல்ல பிள்ளையோடு தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டில் நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியம் சொல்கிறது எல்லாமே உண்மையை தவிர பொய்யே கிடையவே கிடையாது. என் மகள் போன்ற தெய்வத்துக்கும் என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் ஆண்டவன் பேர் சொல்ல பிள்ளையே கொடுத்துருக்கான். ஆனால் இதில் ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இல்லை, உலக நாடுகளில் எங்கேயுமே ஏற்படலைங்கிறதுனால தான் இவங்க வாழ்க்கை வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க காலகட்டத்தில் கெட்டு குட்டிச்சவராகி வீணாகி வந்துட்டுருக்காங்க. அதற்காக தான் திருந்தி வரணும், வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சுக்கணும், அவங்க வெற்றி அடையணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பேசுகிறேன். இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகவோ வேதனைப்படுத்துறதுக்காகவோ ஐயோ தாத்தா இப்படி சொல்லிட்டாங்களேங்கிற தப்பான இதை நான் எதையுமே பேசலை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவன் படைக்கும்போது என்ன சொல்கிறாரு, 13 வயசில் விந்த உற்பத்தி பண்ணி 25 வயசுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டேன்னா உன் அந்திம காலம் வரல இந்த விந்து நல்ல முறை செலவு செஞ்சுக்கிட்டு கட்டுக்கோப்பாக நல்ல முறை வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு நீ பிறந்து வளர்ந்ததில் உனக்கு பேர் சொல்ல பிள்ளையும் பெற்றெடுத்து நீயும் ஒரு சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு நீ பிறந்து வளர்ந்ததில் ஒரு சாதனை பண்ணணும் நாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். அந்த மாதிரி படைத்ததில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படாமல் இன்றைக்கி என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் பேர பையனும் சரி மகன் போன்ற வாலிபர்களும் சரி இன்றைக்கி 10 வயசுலேருந்தே கெட்டு போய் குட்டிச்சுவராகி போய் சின்ன பண்ண மாயிட்டு வரானுங்க. 10 வயசில் முன்னையெல்லாம் 25 வயசுலாம் முன்னெல்லாம் 25 வயசுக்கு அப்புறமேல் தான் இந்த செக்ஸு சம்மந்தப்பட்ட உணர்வுகளே அவங்களுக்கு ஐயோ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமானு அப்போ தான் தெரியும். இன்றைக்கி 10 வயசு பையன் இன்றைக்கி எப்படி ஆகுது, தினசரி செல்ஃபோன் எடுத்துக்கிறாங்க. அந்த செல்ஃபோன் இன்றைக்கி அதாவது செல்ஃபோன் வந்தது வந்து நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு வந்திருந்தாலும் அதில் பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது, அதிகமாகவே இருக்குது செல்ஃபோன் வந்ததுனால தான். இதில் வந்து சின்ன வயசு பசங்கள்லேருந்து எல்லாமே அந்த செக்ஸ் உணர்வுகள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான்னு தப்பு பண்ணுறான், இல்லை இந்த நண்பன் சொன்னான்னு தப்பு பண்ணுறான், இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், செல்ஃபோனில் இந்த படத்தை பார்த்தேன், இல்லை இந்த புக்கை படித்தேன் அப்படின்னு சொல்லி தான் சக்தியை வீண் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சொட்டு சக்தி வீணாகும்போது அதில் வந்து 60 சொட்டு ரத்தம் இருக்குது. ஒரு சொட்டு சக்தி வீணாகும்போது அதில் 60 சொட்டு ரத்தம் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முறை உன் ஆண் குறியிலிருந்து வெளியாகும் சக்தி வந்து 4.5 சொட்டு. அந்த 4.5 சொட்டு சக்தியை என்ன பண்ணுறான், ரத்தமாக மாறும்போது பார்த்தீங்கன்னாக்க 240 சொட்டு ரத்தம். ஒரு கண்ணாடி கிளாஸ் டம்ளர் வச்சுக்க, சிகப்பு இங்கு கலந்து வச்சுக்க, சிகப்பு இங்கில் கையை விட்டு ஒரு சொட்டு எடுத்து இந்த கண்ணாடி டம்ளரில் விடு. அந்த மாதிரி 240 சொட்டு விட்டீங்கன்னா அவ்வளோ ரத்தத்தை வந்து வீண் பண்ணுற ஒரு நாளைக்கு. எப்போ ஒரு முறைக்கு நீ வீண் பண்ணுறது 240 சொட்டு ரத்தம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை செய்கிற, 3 முறை செய்கிற, அது ஒரு சிலர் 4 முறை கூட தப்பு செய்கிறீங்க. அப்போ அந்தளவு உன் உடம்புலேருந்து சக்தி வீணாகும்போது உன்னுடைய உடம்புலேருந்து தானே கண் வீணாகுது. சாமி தங்கம் என்னை பெற்ற பையா டேய் உன்னை தான் கேட்குறேன், உன் உடம்புலேருந்து சக்தி தானே ரத்தம் தானே வீணாகுது. அப்போ இருக்கிற சத்துலேருந்து குறையும் போது தானே உனக்கு பாதிப்பு வருது. அந்த பாதிப்பு எப்படி வருது நான் சொல்கிறேன், கை காலம் அசரிக்க வருது, ஞாபக சக்தி குறையுது, தலை மயக்கம் வருது, தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கிடைக்கிறதில்ல, எதில் எடுத்தாலும் சந்தேக எண்ணங்கள். சின்ன உதாரணம், வீட்டை பூட்டிட்டு போவோம் பூட்டணுமான்னு சந்தேகம், கழுத்து பகுதி இடுப்பு கீழ் குறுத்து வழி வருது, காய் பகுதி மாற்றி மாற்றி தொங்கி வருது, ஆண்குறி ரெண்டரங்கத்துக்குள்ளே சிறுத்து வருது, இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து எப்படின்னாக்க நீ 1 வருஷம் தவறு செய்யும்போது ஒன்றுமே தெரியாது நல்லாயிருக்கும், 2 வருஷம் தவறு செய்யும்போது ஒன்றுமே தெரியாது அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் தவறு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க நான் முன்னாடி நிகழ்ச்சியில் சொன்னேன் இல்லையா, உன் ஆண்குறி சிறுத்து 2 அங்கலத்துக்குள்ளே போயிடும். அந்த 2 அங்கலத்துக்குள்ளே போன ஆண்குறியை நீ ஆண்குறியை உன்னுடைய நீ எப்பயுமே ஆண்டவன் படைப்பில் எப்படின்னாக்க ஆண்குறி இருக்குதுன்னு வச்சுங்க, நீ இப்படி பார்த்தினாவே ஆண்குறி தெரியும் உனக்கு, எப்படி இருக்குது என்ன மாதிரி வீரியம் இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஆனால் இந்த தவறுகளெல்லாம் செஞ்சு 6 வருஷம் 8 வருஷம் தப்பு செஞ்சு வந்ததுக்கப்புறம் உன்னுடைய ஆண்குறியை நீயே பார்க்கணுன்னா
கண்ணு, டே தங்கம், என்னை பெற்றவனே, டேய் சாமி உங்களை தங்கமாக கேட்குறேடா, நீங்கள் தான் இந்த இதை பார்க்கணும், புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஆண்குறியை கூட நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த மாதிரி தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டவன் அவன் ஆண்குறியை பார்க்கணுன்னா கூட இப்படி குனியணும், குனிஞ்சு எவ்வளவு மேக்சிமம் குனிஞ்சு பார்க்க முடியுமோ அவ்வளோ குனிஞ்சு பார்த்தா தான் அவன் ஆண்குறியே தெரியும். ஏன்னா காய் பகுதிக்கிட்ட போய் ஒண்டிக்கும், அந்த மாதிரி ஒண்டிக்கிட்டு இருந்தால் ரெண்டு காய் பகுதியும் இப்படி இருக்கும்போது ஆண்குறி வந்து நிலத்தை பார்த்து தொங்கிடும். காய் பகுதி இப்படி இருக்குன்னா ஆண்குறி நிலத்தை பார்த்து தொங்கிடும். அந்த மாதிரி நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சு அப்படின்னாக்க உன்னுடைய வாழ்க்கை வந்து முத்திரை குத்திட்டு ஆண்டவன். முன்னாடி நிகழ்ச்சியில் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க, முன்னாடி நிகழ்ச்சி கவனமாக பாருங்கள். ஆண்டவன் என்ன பண்ணுறான், சொல்லி சொல்லி பார்த்தான் திருந்தலை, திருந்தலைங்கும் போது கடைசியாக என்ன பண்ணிட்டான், உன் ஆண்குறியை சிறுக்க வைக்கிறான். சிறுக்க வச்சவொன்னே என்னாகுது, நான் வந்து உனக்கு பேர் சொல்ல புள்ள, உனக்கு நடவட பாவனை, ஓடி ஆடி வேலை தெம்பு, வாழ்க்கையில் சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு உன் உடம்பு நான் பண்ணி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வச்சிக்கூடிய அளவுக்கு நான் கொண்டுகிட்டு வந்திருக்கிற உடம்பை நீ வந்து என்ன பண்ணுற, பல தவறு, திருந்த மாட்டேன் திருந்த மாட்டேன்னு சொல்லி தப்பு பண்ணி இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து ஆண்குறி சிறுத்து சின்னதாகி நீயே குனிஞ்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சுக்கு. அப்புறம் ஆண்டவன் என்ன பண்ணுறான், இதுக்கு மேலே உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, நீ இதுக்கு மேலே திருந்தி மனசுனா வாழவும் முடியாது அப்படின்ட்டு உனக்கு முத்திரை குத்துறான். எப்படி முத்திரை குத்துறான், அந்த ஆண்குறி தொங்கு நிலைக்கு வந்துடுது இல்லையா, தொங்கு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து இறந்துடுது. அந்த மாதிரி இறந்து போச்சு அப்படின்னா 10 வயசுலேருந்து இன்றைக்கி 28-29 வயசுக்குள்ளே இன்றைக்கி கவனமாக கேட்டுங்க, 10 வயசுலேருந்து 28-29 வயசுக்குள்ளே இன்றைக்கி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் என் மகன் போன்ற வாலிபர்களும் பேர பசங்களும் இன்றைக்கி இதே நிலைமையில் தான் இருக்காங்க. இது சத்தியமாக நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு பையன் தான், இந்த பையன் தான் சரியாக இருக்கான், இந்த பையன் தான் சரியில்லை, இந்த பையன் சரியாக இருக்கான் அப்படிங்கிற கணக்கில் ஒரே ஒரு சில பசங்க அற்புதமாக கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறானுங்க. ஆனால் அவனுங்களுக்கும் அப்பாற்பட்டு இந்த சக்தியை வீண் பண்ணி இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டான். இந்த மாதிரி தொங்கு நிலைக்கு வந்து குணப்படுத்த முடியாதுங்கிற ஸ்டேஜ் தொங்கு நிலைனா இறந்த நிலைன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு வந்துட்டதுக்கப்புறம் 1875 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனம் 7 தலைமுறையாக செஞ்சிட்ருக்க இந்த ஸ்தாபனத்தில் 206 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுக்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் இந்த சேலம் சிவராய் தாத்தாக்கு 76 வயசை தாண்டி போயிட்டுருக்கிற சேலம் சிவராய் தாத்தா நானேன்னு நினச்சா கூட பேர பையனை காப்பாற்ற முடியாது, நானே நினச்சா கூட என்னுடைய பேர பையனை காப்பாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என்ன சொல்கிறேன், என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாழ்க்கையில் தாத்தா கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், அவங்களை எந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலும் குணப்படுத்தி கொடுப்பேன், குணப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லி வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தொங்கு நிலைக்கு வந்துட்டதுக்கப்புறம் இந்த தாத்தா வந்து பொய்யை பேசி ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு தொங்கு நிலை வந்ததுக்கப்புறம் தாத்தா பொய்யை சொல்லி ஏமாற்ற முடியாது, ஏன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த தொங்கு நிலை வரலும் நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னா அப்புறம் என்ன கண்ணு வாழ்க்கை, இதுக்கு மேலே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து நடைப்பிணம், இதுக்கு மேலே வாழ்கிற வாழ்க்கை நடைப்பிணம். வாழ்க்கையில் நீங்கள் அந்திய காலம் சுடுகாடு போகிற வரலும் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கை பூரா மனது வந்து எப்படின்னா பாதிக்கப்பட்டு பழகின நண்பர்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சம், சொந்தக்காருக்கு முன்னாடி போனால் வெட்கம், மனசுக்குள்ளே பயம் வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்தவங்கள சேலம் சிவராஜ் தாத்தா என்ன சொல்கிறேன், தப்பு செய்யாதீங்க, தப்பு செய்யாதீங்க, இதனால் பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லும்போது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, காரணம் வந்து எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது. சேலம் சிவராஜ் தாத்தா அழுதுகிட்டு சொல்கிறேன், அழுதுகிட்டு சொல்கிறேன், கெஞ்சி சொல்கிறேன், திட்டி சொல்கிறேன், காலில் உளுந்து கெஞ்சாத குறையாக கேட்குறேன், திருந்த மாட்டேங்கிறாங்க, திருந்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினப்பு வரும்போது இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது தான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, விந்து கட்டுப்பாடு அவன் உடம்புல உற்பத்தி பண்ணணும், உற்பத்தி பண்ணி அவனுக்கு நடவட பாவனை, ஓடி ஆடி தெம்பு, உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாமே அவனுக்கு இந்த மருந்தில் சிகிச்சையில் குணப்படுத்தி கொடுக்கணும். அந்த மாதிரி குணம் ஆகிட்டு வரும்போது உச்சந்தலையிலேருந்து கால் அடிவாங்கள நாடி நரம்பு பூரா சீராக வலு ஏற்படுது இல்லையா, அந்த வலு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னாக்க அவன் உடம்புல இந்த ஆண்குறி இருக்கு இல்லையா, அந்த ஆண்குறியை இப்படி கையில் வளைச்சானா வளைக்க முடியாது, அந்தளவு வீரியத்தன்மையோடு இருக்கும். அந்த நேரத்தில் இல்லறம்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சித்த வைத்தியத்தில் 18 சித்தர்களும் ஞானிகளும் இந்த மூலிகை ரகசியங்களை சொல்லி வச்சுருக்கிறத என் முப்பாட்டனார் கையில் எடுத்து அதை கொண்டுகிட்டு வந்து சிகிச்சை பண்ணி வந்த காரணத்தினால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சித்த வைத்திய ஸ்தாபனத்தில் சேலம் சிவராஜ் தாத்தா சித்த வைத்திய சொல்கிறதுக்கு தகுதியானவர் அப்படிங்கிறத
நான் பேர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெருமையாக சொல்கிறேன். இது வந்து எனக்கு என்னுடைய தமிழ்நாட்டில் என் சொந்தங்கள் இருக்காங்களே அவங்க கொடுத்த பாக்கியம் தான் இது. எனக்கு எங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தில் கிடைச்ச பாக்கியம், என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் கிடைச்ச பாக்கியம் தான் இந்த எனக்கு பெருமை. ஏன்னா ஆண்டவன் படைக்கும்போது உங்களை வந்து ஒவ்வொருத்தரையுமே பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியத்தோட பேர் சொல்ல பிள்ளையோடு தான் ஒவ்வொருத்தனும் ஆண்டவன் படைச்சிருக்கான். 13 வயசில் விந்து உற்பத்தி ஆகி 25 வயசுன்னு சேர்த்து வச்சுக்க, 25 வயசுன்னு சேர்த்து வச்சுக்கிட்ட விந்து வந்து 35 வயசு 45 வயசு 55 வயசு 65 வயசு அந்தியம் காலத்தில் உயிரோடு இருக்கிறவங்களும் நீயும் மனைவியும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு குழந்தை குட்டிங்களை பேர பிள்ளைங்களை வளர்த்தக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்குறான் ஆண்டவன். நீ கல்யாணம் கட்டிக்கிற, கல்யாணம் கட்டிட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்குது, குழந்தை பாக்கியத்தில் குழந்தைங்களை வளர்த்தி ஆளாக்கி அதுங்களை படிக்க வச்சு அதுங்களுக்கு திருமணம் பண்ணி அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுங்களுக்கு குழந்தை குட்டி பெற்று 60-65 வயசில் நீயும் மனைவியும் சந்தோஷமாக கையை அப்படி கோத்துக்கிட்டு கோயில் குளம் போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குற விந்து கட்டுப்பாட்டை நீ என்ன பண்ணுற? உனக்கு விழிப்புணர்வு ஏற்படலை. இதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படலைங்கிறதுனால கை பழக்கத்தில் தப்பு செய்கிற, தவறான பெண்ணுக்கிட்ட போகிற, தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிற, தூக்கத்தில் வெளியாகுது, சிறுநீரில் வெளியாகுது, மலத்தில் சக்தி வெளிப்படுத்துகிற, இந்த மாதிரி ரகத்தில் வெளிப்படுத்திக்கிட்டே வரும்போது முதல்ல வந்து உனக்கு ஒன்றுமே தெரியாது. எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் ஒன்றும் தெரியாது, பின்னாடி தான் பாதிக்கும். ஆண்டவன் தலையில் எழுதியிருக்கான், பேர் சொல்ல பிள்ளையோடு படிச்சிருக்கேன், பேர் சொல்ல பிள்ளையோடு படிச்சிருக்கேன்னு ஒவ்வொரு என்னுடைய மகன் போன்ற வாலிபர்களுக்கும் ஆண்டவன் சொல்கிறான். ஆனால் நீ வந்து அதை உதாசீனப்படுத்திட்டு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே வரேன். படித்தவனும் தப்பு பண்ணுறான், கோடீஸ்வரம் மூட்டு பையனும் தப்பு பண்ணுறான், விவசாயம் பண்ணுறவனும் தப்பு பண்ணுறான். என்ன பண்ண முடியும்? ஏன்னா விழிப்புணர்வு இல்லைங்கிறதுனால. அதனால் உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேலம் சிவராய் தாத்தா இந்த 76 வயசில் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். அதனால் கவனமாக கேட்டுங்க, இது ஒரு படிப்பினை உங்களுக்கு. இன்றைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சேலம் சிவராஜ் தாத்தனோட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு படிப்பணியாக அமையும். இப்போ இந்த விந்து கட்டுப்பாடு இல்லை, விந்து கட்டுப்பாடு இல்லைங்கிறன்னு இல்லை, எதுக்காக சொல்ல வரேன்னா அதனுடைய விவரத்தை இப்போ கவனமாக கேளுங்க. ஒரு பையன் 13 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே என்ன பண்ணுறான், இந்த கை பழக்கத்தில் செய்கிறத ஏதோ ஒரு காரணக்காரங்களால் கற்றுக்குறான். ஒரு பையன் 10 பையனை தயார் பண்ணுறான், 10 பையன் 100 பேர் ஆகுது, 100 பேர் 1000 லட்சம் இப்படி போயிட்டுருக்குற இந்த நேரத்தில் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த மாதிரி விந்த செலவு பண்ணும்போது யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் தப்பு செய்கிறான், 2 வருஷம் தப்பு செய்கிறான். 2 வருஷம் தப்பு பண்ணும்போது படைச்ச ஆண்டவன் என்ன சொல்கிறான், உங்களை படைச்ச ஆண்டவன் டே கண்ணு திருந்திக்கடா திருந்திக்கடா, இது விலை மதிக்க முடியாதது, விந்த கட்டுப்பாடுங்கிறது விலை மதிக்க முடியாதது. விந்துங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நீ நிறைய சக்தியை வீண் பண்ணி பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா உனக்கு விந்து குறைஞ்சி போச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட போய் நீ ஏசவம் கேட்டு வாங்க முடியுமா? சொல்லு, ஏசவம் கேட்டு வாங்க முடியுமா? இல்லை மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பண்ணும்போது அவர் தான் கொடு அப்படின்னா அவர் கொடுக்க முடியுமா? இல்லை விலைக்கு எங்கேயாவது விற்கின்னா எவ்வளோ பணத்தை வேணுமானு செலவு பண்ணி வாங்கலாம், வாங்க முடியுமா விந்து கட்டுப்பாட்டை? யோஜனை பண்ணுடா யோஜனை பண்ணுடான்னு சொல்கிறோம். இப்போ பெத்த தாய் இருக்கான்னு வச்சுக்க, பெத்த தாயை கையெடுத்து கும்பிட்டு நம்ம வணங்குறோம், தினசரி கும்பிட்றோம் பெத்த தாயை, அது வந்து நமக்கு தெய்வம் மாதிரி. அதே மாதிரி தான் இந்த விந்து கட்டுப்பாடுங்கிறது உன் வாழ்க்கையில் நீ தமிழ் உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகி நீ கடைசி மடிகிற காலம் வரலும் உன்னை நல்ல முறையில் செலுத்தி கொண்டு போகிறது வந்து இந்த விந்து கட்டுப்பாடு. அது விவரம் தெரியாமல் அடிச்சிட்ற இல்லையா? அப்போ தான் ஆண்டவன் என்ன சொல்கிறான், திருத்த ஆரம்பிக்கிறோம், உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, திருத்தத்துக்கு அறிகுறி காட்டணும். நீ 1 வருஷம் தப்பு பண்ணுற, 2 வருஷம் தப்பு பண்ணுற, கை பழத்தில் எந்த விதத்துலேயே தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்க. தப்பு பண்ணும்போது நீ கண்ணாடியில் போய் பார்ப்பேன், கண்ணாடி முன்னி பார்த்தீங்கன்னா அட்டாட்டாட்டாட்டா பிரமாதமாக வளர்ந்துருக்குமே, உடம்பு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். உண்மையாலுமே நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது மகன் போன்ற வாலிபர்கள் அவ்வளோ பேருமே பார்த்தீங்கன்னா அற்புதமான உயரத்தில் இருப்பானுங்க, நல்ல ஜெய்ஜாண்டிக்கான உருவம் ஆளுங்களை பார்த்தீங்கன்னா. அங்கே அவைங்களில் எந்த குறைவாக அதை ஆண்டவன் கொடுத்துருக்கானா? எந்த குறையுமே கொடுக்கல. அப்படியே ஒரு மகன் போன்ற வாலிபர்கள் அப்படியே நடந்து வந்தானா அப்படியே தேர் அசைஞ்சு வர மாதிரி பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு அவனுங்க வருவானுங்க. அவன் கண்ணத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள என் மகன் போன்ற வாலிபர்களுடைய கண்ணத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா தலைன்னு அப்படியே தக்காளி பழம் மாதிரி இருக்கும், அப்படி கடிச்சு திங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க பசங்க தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 2 வருஷமாக. அப்போ ஆண்டவன் என்ன சொல்கிறாரு, நீ தப்பு செஞ்சுக்கிட்டே வர, 2 வருஷம் செஞ்சிட்ட, இப்போ திருத்துறாரு உன்னை, டே இந்த பாதிப்பில் உனக்கு அறிகுறி காட்டுறேன்,
உன் உடம்புல நீ தப்பு செஞ்சதுனுடைய அறிகுறி காட்டுறேன், திருந்திக்கடா திருந்திக்கடா திருந்திக்கிடான்னு அறிகுறி காட்டாது. எப்படி காட்டுறாது? முதல்ல நீ ஆரம்பிக்கும் போது விந்த வேஸ்ட் பண்ணும்போதே கை கால் அசரிக்க காட்டுறாரு, ஞாபக சக்தியை குறைக்கிறாரு, தலை மயக்கம் வருது, தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்கல, எதில் எடுத்தாலும் சந்தேக எண்ணங்கள். சின்ன உதாரணம், நீ வீட்டை பூட்டிட்டு போகிறேன்னு வச்சுக்க, பூட்டணுமான்னு உனக்கே சந்தேகம், அந்தளவு ஞாபக சக்தி அப்படியே படிப்படியாக 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 குறைச்சிட்டு வருவார். அப்போ நீ திருந்திக்கிடா திருந்திக்கிடான்னு சொல்கிறாரு, நீ உதாசீனப்படுத்திடுவேன். இந்த அறிகுறியெல்லாம் பார்த்துட்டு அட போய் இது ஏதோ ஒரு அறிகுறி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ 3 வருஷம் 4 வருஷம் ஆகிப்படும். நீ கை பழக்கத்தில் செஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சுட்டு விந்த வேசே பண்ணிட்டு வரும்போது 4 வருஷம் வரும்போது என்னாகும்? அறிகுறி காட்டுவார், திருந்திக்கிடாக்குன்னு. இது முதல் முறை காட்டினேன் திருந்தலை, இப்போ 2வது முறை உனக்கு எச்சரிக்கை பண்ணுறேன், திருந்திக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புக்கு கீழ் குறுத்தும் வழி கொடுப்பார். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குறுத்தும் வழி கொடுப்பார். அந்த வழி வரும்போது திருந்திக்கடா திருந்திக்கடான்னு அந்த எச்சரிக்கை காட்டுவார். நீ அப்பையும் திருந்த மாட்டேன். இப்போ என்னாச்சு? முதல் ரகம் முடிஞ்சிடுச்சு, திருந்தலை. 2வது ரகம் சொன்னார், அதுக்கும் திருந்தலை. இப்போ 3வதாக என்ன காட்ட போகிறாரு? உன்னுடைய ஆண் உறுப்பினுடைய காய் பகுதி இருக்கு இல்லையா, பந்து போல் இப்படி இருக்கும், பந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி பந்து போல் இருக்கிறான் காய் பகுதி ரெண்டும். நீ 4 வருஷத்துக்கு மேலே தவறு செஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் வரும்போது ஒரு காய் பகுதி வந்து கீழே தொங்கிடும், இது மேலே நின்றுக்கும், இது கீழே தொங்கும் போது இது மேலே ஏறிக்கும், மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாகும் உன் மனசில்? என்னடா இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி தொங்கிடுச்சு, முன்ன எப்படி பந்து மாதிரி இருந்தது இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பயம், கொஞ்சம் கொஞ்சம் பயம் காட்டிக்கிட்டே இருப்பான் உனக்கு மனசில். அப்போ 3 முறை சொல்லிட்டாரு, நீ திருந்தலை. சரி, இதுக்கு மேலே இவனை திருத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 4வதாக இதில் வந்து ஒரு கவனத்தை அவனுக்கு சொல்லி திசை திருப்பி அவன் வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆண்டவன் என்ன பண்ணுறான்? முதல் முறை சொன்னான் திருந்தலை, 2வது முறை எச்சரிக்கை பண்ணான் திருந்தலை, 3வது முறை எச்சரிக்கை பண்ணான் திருந்தலை. இப்போ 4வது முறை என்ன பண்ணுறாரு? ஆண் உறுப்பு அப்படிங்கிறது உயிர்நிலை, ஆண் குறிங்கிறது உயிர்நிலை, அந்த உயிர்நிலைக்கு இப்போ பாதிப்பு வருது. எப்போ நீ அதில் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் தப்பு செஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷத்துக்கு மேலே நீ வர, அப்போ என்ன ஆகும்? 8 வருஷமாக யார் சொல்ல பேச்சும் கேட்கல, ஆண்டவன் காட்டுறாத அறிகுறியை திருந்தலை. அப்போ என்ன பண்ணுறாரு? இதுக்கு மேலே இவனை திருத்த முடியாது அப்படிங்கும்போது உன்னுடைய ஆண் குறியே இருக்கு இல்லையா, தவறு செஞ்சுட்டு வரும்போது விந்து கட்டுப்பாடு உடம்புல முழுசும் குறையும் போது உன் ஆண் உறுப்பு பருமன் இருக்கு இல்லையா, எவ்வளோ பருமனாக இருந்திருக்கும் இல்லையா, அதை அப்படியே சிறுக்கு வச்சுருவார். நீளத்தை வந்து 2 அங்கலத்துக்குள்ள செருக்கு வச்சுருவார், பருமனை செருக்கு வச்சு நீளத்தை வந்து குறைக்க வச்சுருவார். அந்த மாதிரி குறையும் போது உனக்கு என்ன ஆகும்? அப்போ தான் உன் மனசில் வந்து ஒரு பயம் வரும், ஐயோ ஆண்குறி என்னடா இப்படி செருத்து போச்சு, முன்னிருந்த நீளம் எப்படி இருந்தது, பருமன் எப்படி இருந்தது, வளைச்சாலே வளைக்க முடியாத அளவுக்கு இருந்தது, இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அப்போ தான் அவனுக்கு பயம் வந்து, ஐயோ சேனம் சிவராஜ் தாத்தா தினசரி சின்ன திரைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சின்ன திரைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம அலட்சியப்படுத்திட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி எண்ணம் பயம் மனசுக்குள்ள இதாகிடும். அந்த பயம் வரும்போது என்ன ஆகுது அவனுக்கு, மனசுக்குள்ள அந்த பயம் வெளியாயிடுச்சுனாவே முதல்ல எப்படி காட்டணும் அப்படின்னா, அறிகுறி பழகின நண்பர்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சம் ஏற்படும், சொந்தக்காரங்க முன்னாடி போனால் வெக்கமாக இருக்கும், மனசுக்குள்ளே பயம் அதிகரிச்சிடும். முதல்ல வந்து பழகின நண்பர்கிட்ட பேசுறது கூச்சம், சொந்தக்காரங்க முன்னாடி போனால் வெக்கம், மனசுக்குள்ளே பயம் வந்துடும். அந்த பயம் வரும்போது தான் அவன் குண்டி கூடலாம் நடுங்கிற அளவுக்கு வந்துடுவான், ஐயோ இந்த மாதிரி ஆகிப்போச்சே, மயக்கம் வர மாதிரி இருந்தால் மயக்கம் வருது, நெஞ்சு வலிக்குதுன்னா நெஞ்சு வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னா வயிற்று வலிக்குது, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பிரதிபலிச்சு காட்டிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பயந்து நடுங்கி போய் சேலம் சிவராஜ் தாத்தா சொன்ன மாதிரி இருக்குதே, சேலம் சிவராஜ் தாத்தா போகலாமா அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் அவனுக்கு உருவாகும். சேலம் சிவராஜ் தாத்தா சொன்ன நிகழ்ச்சி அப்போ தான் அவன் மனசுக்குள்ள உருவாகும். இது வந்து 4 தடவை சொல்லி 5வது தடவையும் வந்துருச்சு இல்லையா, அப்போ என்னாகும் கடைசியா? இதுக்கு மேலே திருந்தலை அப்படின்னா, சரி இவனை திருத்த முடியாது, இவன் மனசுனா வாடுறதுக்கு கோடீஸ்வரர் உண்டு பையனாக இருந்தால் என்ன, விவசாயம் செய்கிற பையனாக இருந்தால் நமக்கு என்ன, இவன் தான் திருந்த மாட்டேங்கிறான் நம்ம சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னு ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? 1 முறை சொல்லி பார்த்தாரு திருந்தலை, 2 முறை சொல்லி பார்த்தாரு திருந்தலை, 3 முறை சொல்லி பார்த்தாரு திருந்தலை, 4 முறை சொல்லி பார்த்தாரு திருந்தலை, 5வது முறை சார், 5வது முறையாக சொல்லும்போது ஆண்குறியை சிறுக்க வச்சு பருமனை குறைக்க வச்சுட்டார் இல்லையா, இப்போ உனக்கு அந்த பயம் வந்துருச்சு இல்லை, சொல்லும்போதெல்லாம் திருந்தலை, சொல்லும்போதெல்லாம் திருந்தலை. இந்த சேலம் சிவராஜ் தாத்தா என்ன சொல்கிறேன், டே கண்ணு என் தமிழ்நாட்டு சொந்தங்களே இங்கே பார், கிழக்கு பக்கத்தில் சூரியன் உதிச்சிடுச்சு, கிழக்கு பக்கத்தில் சூரியன் உதிச்சிடுச்சு, கையெடுத்து கும்பிட்டுங்கடா கையெடுத்து கும்பிடுங்கடான்னு கேட்குறேன்.
நீ அப்போ வந்து உதாசீனப்படுத்தினா அட போத்தாத்தா நீ எல்லாம் சின்ன திரையில் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பித்தாட்டம் ஏமாத்துறேன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற நாங்கள் என்னத்துக்கு இதெல்லாம் நம்பணும் அப்படின்ட்டு நீ அந்த சேனலை மாற்றிட்டு போயிடுவேன். இப்போ பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் சேலம் சிவராஜ் தாத்தாட்ட தானே வரேன். இப்போ உனக்கு பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் ஐயோ நம்ம வாழ்க்கை போச்சு சேலம் சிவராஜ் தாத்தாட போகலாம்னா எங்கள் தாத்தாட அவர் எங்கள் தாத்தாட சேலம் சிவராஜ் தாத்தா எங்கள் தாத்தா அப்படின்னு ஓடி தேடி வரல. கண் கெட்டு போனதுக்கப்புறம் வரல. அப்போ வந்தபோது நீ என்கிட்ட கேட்குற தாத்தா எந்த பக்கம் தாத்தா சூரியன் உரிக்குது எந்த பக்கம் தாத்தா சூரியன் உரிக்குது சொல்லுங்கள் தாத்தா கையெடுத்து கும்பிட்றம்பாங்க. அப்போ தாத்தா என்ன பண்ணுறேன் நீ எந்த திசையில் நின்று கும்பிட்டாலும் உனக்கு ஒன்று தானே எந்த திசையிலேருந்து கும்பிட்டாலும் உனக்கு ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கடைசி அஞ்சு முறை சொல்லி பார்த்துட்டு கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய ஆண்குறி இருக்கு இல்லையா ஆண்குறி பார்த்தீங்கனாக்க அப்படியே ரெண்டரை கணத்தை விட சிரித்து போய் அந்த ஆண்குறி அப்படியே செயல் எழுந்துடும். எப்படி செயல் இழுக்கும் ரெண்டு காய் பகுதியும் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற என் மகன் போன்ற வாலிபர்களும் பேர பசங்களும் இதை கவனமாக கேட்டுங்க. என் உடன் பிறந்த சகோதரர்கள் இதை நீங்களும் கவனமாக கேட்டுக்கணும். ரெண்டு காய் பகுதியும் இப்படி இருக்குது. அந்த காய் பகுதி இருக்கும்போது ஆண்குறி என்ன பண்ணும் நிலத்தை பார்த்து தொங்கிடும். நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சு அப்படின்னாவே ஆண்டவன் வந்து முத்திரை குத்திட்டான். அவனுக்கு ஆண்டவன் ரெண்டு காய் பகுதியும் இப்படி இருக்குது இல்லையா ரெண்டு காய் பகுதியும் இப்படி இருக்கா இல்லையா கண்ணே டேய் கேட்குறதுக்கு பதில் சொல்லு சிந்தனை திருப்பாத ரெண்டு காய் பகுதியும் இப்படி இருக்குல்ல இருக்கும்போது உன் ஆண்குறி வந்து நிலத்தை பார்த்து தொங்கிடும். நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சுனாவே ஆண்டவன் நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சுனாவே ஆண்டவன் முத்திரை குத்திட்டான். உனக்கு உன் வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு. தொங்கும் நிலை வந்துருச்சுனாவே உனக்கு வந்து முத்திரை குத்திட்டான். முத்திரை குத்திட்டனா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உயிர் வாழலாம் மனசனா உயிர் வாழலாம் நடைப்பிணமாக வாழலாம் மனசனா உயிர் வாழலாம். அதே சமயத்தில் அந்த மாதிரி முத்திரை குத்தின பையன் நடைப்பிணமாக தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் ஒழிய அவன் எந்த நல்ல சுகத்தையும் அனுபவிக்கவே வாழ்க்கையில் முடியாது. சொல்லி சொல்லி பார்க்குறாரு திருந்திராகண்ணே திருந்திராகண்ணுன்னு ஒரு எச்சரிக்கை காட்டாரு ரெண்டு எச்சரிக்கை காட்டாரு மூணு எச்சரிக்கை காட்டாரு நாலு எச்சரிக்கை காட்டார் அஞ்சாவது எச்சரிக்கை வரலாம் திருந்தலன்னு தானே உன்னை வந்து முத்திரை குத்துறாரு. ஆண்குறி செயல் இழக்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா அவனுக்கு. இப்போ இனிமேல் நீ என்ன பண்ண போகிற சொல்லு. இந்த மாதிரி வந்த பையன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சித்தமா இந்த 76 வயசில் இந்த நிகழ்ச்சி தாத்தா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சித்த வைத்தியத்தில் பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கிற சித்த வைத்தியத்தில் 18 சித்தர்களும் ஞானிகளுக்கும் அடுத்தது இதை சொல்லக்கூடிய தகுதி தமிழ்நாட்டில் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை அண்ணா பூங்கா பின்புறம் தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர் சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842739500 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை புதிய எண் 10-4 வீரபத்ரன் தெரு வள்ளுவர் கோட்டம் அருகில் விஐபி கேட்டின் எதிரில் நுங்கம்பாக்கம் சென்னை 34 போன் 2823-6780 அண்ட் 2823-0072 ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை சிவராஜ் சித்த வைத்தியசாலை பெருந்திரை ரோட் செந்தில் நரம்பியல் எதிரில் கோவை மெடிக்கல் ரோடு வழியாக காந்தி நகர் வாட்டர் டேங்க் ரோடு போன் 2259332